அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ ஒரு பசியாரை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விருந்தாடி வீட்டுக்கு வராங்க, அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம காலை வேலையை டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இறச்சி வாங்கியிருக்கேன், அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம நேரத்தோடு பார்த்துட்டோம்னா நம்ம நைட்டு பஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறச்சியை சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் 1.5 கிலோ இறச்சி வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய தான் இருக்கு, நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கழுவி வச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போது ஜாடு முத்தப்பாகவும் சுட போகிறேன், அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பரோட்டா மாவு பனைஞ்சி வச்சிடலான்ட்டு நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, சீனி, பேக்கிங் பவுட்ரு, அப்புறம் பால் அரை டம்ளரு, இதுதான் பேக்கிங் பவுட்ரு, இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பரோட்டா நல்லா பண்ணு மாதிரி வரும், அதுக்காக பேக்கிங் பவுட்ரு போட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கரைச்சிடலாம். இது உப்பு, சீனி 1 டீஸ்பூனு, உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பேக்கிங் பவுட்ரு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த பால் இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ மாவு தான் பண்ண போகிறேன். நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நம்ம பரோட்டா மாவு பரிஞ்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏன்னா பரோட்டா மாவு வளர்க்குறது தான் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கமரி ஏறினதுக்கப்புறம் நம்ம வீசணும். அதுக்காக முந்தி அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பரோட்டா மாவு பண்ணையத்துக்கு வந்துட்டேன். பேக்கிங் பவுட்ரை இதில் போட்டுடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கரைச்சி இருந்த பாலையும் அதில் ஊற்றிடுறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 முட்டை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சிட வேண்டியது தான். நல்லா பனைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஒக்கேரியாவில் போட்டு நல்லா பனைஞ்சிக்கலாம். நான் ஒரு ஜெகம் எடுத்துருக்கேன் மரவை, அதில் வச்சு நல்லா இழுத்து இழுத்து பனைஞ்சிக்கிறேன். அப்படி பனைஞ்சா தான் நல்லா கமரேறி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை உருண்டை போட்டு வச்சிடலாம். உருண்டையை போட்டு நம்ம வந்து எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கமரேறிடும். இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க, திட்டமான உருண்டையாக போட்டுக்கோங்க. நான் பசியார சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்துக்கிறேன், அதனால் கொஞ்சம் பெரிய பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் உருண்டையும் போட்டுக்கிட்டு இந்த எண்ணெயில் தடவி தடவி நம்ம வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம வச்சிடலாம். நல்லா கமரி அரிக்கட்டும். அப்புறமேல நம்ம அதை வந்து வளர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாலு முத்தப்ப சுட போகிறோம் இல்லையா, அதுக்காக உள்ளடத்துக்காக நான் ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயமே உரித்து அரைஞ்சிக்கிட்டுருக்கேன். இது மாதிரி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளடங்கிட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பெரிய ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆயில் விட்டாச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இறச்சி வந்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டோம்னாக்கா இப்போதைக்கு நமக்கு வேவாது, அதனால் நான் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த இறைச்சியை நம்ம அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி அரைச்சி போட்டால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம உள்ளடம் கிண்டும் போதே எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா கிண்டிடலாம். இப்போ கறி மசாலா கொஞ்சம் போட்டாச்சு, கீமா மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு இறைச்சி. இப்போது அரை டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு, உப்பு கொஞ்சம் கூடவாக போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன், எங்கள் வீட்டில் உப்பு கம்மி தான், அதனால் நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு பொரிசு பொரிசாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த இறைச்சியோடு போட்டுறேன், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். நல்லா பட்டி விட்ருங்க. இப்போது அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். நான் கேரட்டை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துக்கிறேன். கேரட்டை திருவியும் போடலாம், கட்ட கட்டமாக அரிஞ்சும் போடலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். அதோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு உள்ளடம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன், அதில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் பச்சை நெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா மணமாக இருக்கும். நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி அதில் நான் போட்டுக்கிட்டேன். நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அரை மூடி லெமன் இருக்கு இல்லையா, அதை புளிஞ்சு விட்டுக்கலாம். இது புளிப்பு டேஸ்ட்டும் கொடுத்து நல்லாயிருக்கும். நம்ம வட்டில் பொங்கிடலாம். நான் ஒரு 6 முட்டைக்கு தான் வட்டில் பொங்கிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நமக்கு எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சீனியெல்லாம் சேர்த்துடலாம். அது ஒரு கப் அளவு நான் சீனி போட்டுக்கிறேன். பால் அதே கப் அளவில், நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இதில் மில்க் மேடு ஊற்றலாம், நல்லாயிருக்கும். பச்சை நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டி மாதிரி எடுத்து அதில் அந்த கலவடை போட்டிருக்கேன், இந்த சட்டியில் ஊற்றி அதுக்கு அதை உள்ளே வச்சிடுறேன். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மேலே மூடி போட்டுடலாம். சரியாக போச்சு, இது அழகாக வெந்துடும். இப்போ நம்ம பசு நெய் கொஞ்சம் அதில் ஊற்றிருக்கோம் மேலாக வேறு. ஒரு சின்ன மூடி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கெல்லாம் பரோட்டா மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கம்பரி அழிச்சு நம்ம வளர்த்துற வேண்டியது தான். நான் நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஊற்றினாலும் பரோட்டா மல்லு மல்லுட்டு போயிடும், நல்லா இருக்காது. ஆயிலும் நெய்யும் சேர்த்து நம்ம கலந்து ஊற்றினா நல்லா பொச பொசன்னு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்படி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வீசி எடுத்துக்கலாம். நான் அந்த ஒரு மரவையே கவுத்து போட்டு அதில் தான் வீசுகிறேன். அவ்வளோதான், நல்லா மெலிசா நல்லா அழகாக கண்ணாடி மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் பரோட்டா நல்லா பொச பொசன்னு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழகாக எந்த இடத்துலையும் மொத்தம் இல்லாமல் அழகாக இழுத்து நல்லா வீசிக்கோங்க. இந்தமாதிரி நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இதை மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா அழகாக சுற்றி வச்சுருங்க. இப்போது நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வட்டலப்பம் வந்துருச்சு, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள், நல்லா நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம இறக்கி வச்சிடலாம்.
நம்ம இறச்சி அனத்தை தாளிச்சு விட்டுடலாம். குக்கர் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம ஆயில் விட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் பிச்சு போட்டிருக்கேன். இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கறி மசாலாவை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு பாதி லெமன் புளிஞ்சு எடுத்துருக்கேன். இதிலே தயிரையும் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நான் சீக்கிரம் ஈஸியாக தூக்கி ஊற்றி விட்டுடலாம். அதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பார்த்துடலாம். வெங்காயமும் பொன்னரமாக வந்துகிட்ருக்கு. நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டிருக்கேன். அதில் நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும். நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இறச்சியை எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நம்ம அதில் ஒரு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு விட்டுடலாம். ஒரு 4 விசில் மாதிரி வச்சா இறச்சி நல்லா வெந்துடும். நமக்கு இறச்சி ஆனமும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஜாலருக்கு மாவு கரைச்சிருக்கோம். இப்போ இந்த மைதா மாவு நான் போட்டுக்கிறேன். மைதா மாவு போட்டு நான் குழச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா அரைஞ்சி மென்மையாக இருக்கும் அந்த மாவு. அதை வடிகட்டிட்டு நமக்கு வந்து இந்த கட்டி கட்டியெல்லாம் இருக்காது, பொடிசு பொடிசா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு அதான் வசதியாக இருக்கும். இதான் இப்படி மாதான் இப்படி மாவு தான் கரைக்கணும். இப்படி கரைச்சா தான் நமக்கு வந்து சரியான பதம் இருக்கும். நட்டி ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கணும். பொடிச்சு பொடிச்சு கட்டியெல்லாம் நம்ம வந்து கையாலேயே நசுக்கி விடணும். அதுக்காக நான் இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், ஜாலர் வந்து அவ்வளோக்கா இதாக வராது. அப்புறம் வெங்காய பரோட்டா மாதிரி போயிடும். இது பாருங்கள் அழகாக எல்லாமே இறங்கி வச்சு பாருங்கள். சொட்டி கூட நமக்கு வந்து கட்டி தெரில பாருங்கள். இப்போ இந்த மஞ்சள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒரு கரை கரைச்சி அதையும் அதோட போட்டு நம்ம ஒரு ஓட விட்டுறலாம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிறேன். இந்த பெருஞ்சீரகம் வெங்காயம் இதெல்லாம் அதுக்கு மனமாக இருக்கும். ஜாலை இருக்குது. இதையும் அரைச்சி நம்ம வடிகட்டிடலாம். இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினா ஜாலர் நல்லா கம்பி மாதிரி வரும். அதுக்காக தான் முட்டை ஊற்றிக்கிது. நான் உப்பு கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. இந்த முட்டை அரைச்சதையும் நம்ம ஊற்றி வடிகட்டுறோம். அதுதான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பதத்தில் மாவு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜாலை நல்லா வீசத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதை வீசிடலாம். ஒரு தோசைக்கல்லையை அடுப்பில் வச்சாச்சு. நல்லா சூடு வந்துருச்சு. கரைச்ச மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஜாலர் கோவலையில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலாக பாட்டில்லாம் வருது. நான் அந்த கோவலையில் தான் ஊற்றுறேன். எனக்கு என்னமோ இதுதான் வசதியாக இருக்க மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி ஊத்திக்கோங்க நல்லா சூப்பரா இருக்கும் டிஷ்யூ பேப்பர் வச்சி நெய் தடவி ஊறேன் அதுக்கு முன்னாடி வெத்தலை வச்சிருப்பாங்க அதுல அந்த நெய் எடுத்து தடவுவாங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்போ வெத்தலை இல்ல அதனால டிஷ்யூ பேப்பர்ல நெய் தொட்டு நான் தடவிட்டு இருக்கேன் நான் டிஷ்யூ பேப்பர்ல அந்த நெய் நனைச்சிட்டாக்கா தாள் வந்து வெந்து போகாது ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தடவுறதுக்கு அதான் நமக்கு வசதியா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு ரெண்டு ரெண்டா சுட்டு மடக்கிறேன் இந்த மாதிரி உள்ளட வச்சு ரெண்டு ரெண்டு ஜாலராக வச்சு உள்ளடத்தை வச்சு நான் மடக்கி வச்சுருக்கேன் நான் சம்சா மாதிரி தான் மடக்கியிருக்கேன் அதுதான் சரி ஏற்கனவே நான் மடக்கி மடக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ எல்லா ஜாலரையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃபேன் வச்சாச்சு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு முட்டையை நல்லா இந்த ஜாலர் மேலே ஊற்றி விடுங்க சில பேர் தடவுவாங்க தடவுனா அவ்வளோக்கா நல்லா இருக்காது இந்த மாதிரி நிறைய முட்டையை ஊற்றி விட்டால் ஜாலருக்கு நல்லாயிருக்கும் முட்டை பாக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அப்படியே திருப்பி போட்டுடலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இந்த பின்பக்கமும் அந்த முட்டையை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மடக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம அழகாக சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா முட்டைப்பையும் சுட்டுக்கலாம் இதான் நம்மளுடைய ஜாலர் முட்டைப்பா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் முட்டைப்பாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம சம்மந்தி வீட்டு கொடுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா அதை எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் இறச்சி அனுமும் ரெடியாக இருக்குது புரோட்டா சுட்டுடலாம் நம்ம கரைச்சி வேலை அந்த புரோட்டா சுடுறது மட்டும்தான் எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம டிஃபனில் வக்குல எல்லாத்துலேயும் எடுத்து வைக்க வேண்டியது தான் மட்டப்பா எடுத்தாச்சு ஜாலர் எக்ஸ்ட்ரா சுட்டேன் நான் அதையும் வச்சுருக்கேன் மத்தப்பா ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு புரோட்டாவும் சுட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு இதுதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொடுத்து விட்ற வேண்டியதான் நம்மளுடைய வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சு இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பையில் வச்சாச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்